வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் சென்னையில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா மூன்றாவது அலையை தடுக்க எச்சரிக்கை தேவை ரயில்வே டிக்கெட்டை பதிவு செய்த பிரிவு விரும்பினால் வேறு ஒருவர் பெயரில் மாற்றிக்கொள்ளலாம் ரயில்வே துறை மகிழ்ச்சி அறிவிப்பு சென்னை திருவள்ளூர் ஈரோடு மாவட்டங்களில் அதிகரிக்கும் கொரோனா சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற நரேந்திர மோடி வித்தியாசமான தலைப்பாக அணிந்து அனைவரையும் கவர்ந்தார் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களிடம் ஒப்படைப்பு எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் ரூபாய் நூற்றி எண்பத்தெட்டு கோடியில் வாகன ஏற்றுமதி இறக்குமதி புதிய முனையம் தமிழகத்தில் ஆகஸ்ட் பத்தொம்பது வரை தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் தென்காசி மற்றும் காரைக்கால் புதுவை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் ஆப்கானிஸ்தான் அதிபர் அதிகாரத்தை இராணுவத்திடம் கொடுத்துவிட்டு தஜிகிஸ்தான் சென்றுவிட்டதாக அறிவிப்பு முதல்வர் உத்தரவால் சுதந்திர தினத்தன்று முதன்முறையாக சுதந்திர தின போராட்ட வீரர்கள் சிலைக்கு கௌரவம் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு வழங்கல் போராட்டம் அறிவிப்பு ஆகஸ்ட் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் கோரிக்கை அட்டை அணிந்து பணியாற்ற முடிவு